தமிழ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ படம் வந்திருந்தாலும் இந்த படத்துக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் மூணே மகாலுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போய் பார்த்தா நமக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்களாம் எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டில் போய் உக்காந்துட்டு ரகுமான் சார் பேர், அதுக்கப்புறம் மணிரத்னம் சார் பேர்லாம் போட்டுருந்தாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பொன்னியின் செல்வன் பேர் போட்டாங்க. வேறு லெவலில் சவுண்ட் விட்டாங்க நம்ம பசங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு கதைக்குள்ளே போனாக்கா இன்ட்ரோ சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருக்குமே கதை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்லாம் விட்டுடுச்சு. சரி, ஏதாவது போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் வாங்கினாங்க. வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு டேஸ்ட் பண்ணாக்க, சரி இதுவும் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் காசு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறமா தாங்க அருண்மொழி தேவனே காட்டுறாங்க. ஒரு வழியாக எல்லா கேரக்டரும் காட்டுற எல்லாருக்குமே வேறு லெவலில் கதை கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணேன். வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.